நம்ம சினிமாலலாம் வர மாதிரி அட்டமனை போட்டு ஸ்கெட்சு போட்டு ஒரு 15 யூடியூபர், அதுவும் 15 யூடியூபருங்கிறது வந்துட்டு சாதாரண யூடியூபர் இல்லை, தமிழ்நாட்டிலே வந்து ரொம்பவே ஒரு பாப்புலரான 15 யூடியூப் சேனலை ஹேக்கர்ஸ் வந்துட்டு ஹேக் பண்ணியிருக்காங்க இப்படிங்கிற ஒரு செய்தியை நான் நேற்று மீம்ஸ் மூலிமாவும் வந்துட்டு நியூஸ் சேனல்ஸ் மூலிமா வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். யாரா அந்த 15 பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 15 பேருமே வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிக் ஷாட்ஸாக தான் இருக்காங்க யூடியூப் சேனல் மூலிமா. அதில் இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஃபேமிலியராக ஃபேமஸ் ஆனவங்க சொல்லணும்னா பரிதாவங்கள், நக்லைட்ஸ் அவங்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, இன்னும் நிறைய இந்த 15 பேர் லிஸ்ட்டுன்னு பெருசாக இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்துட்டு இவங்களை ஹேக் பண்ணது யார், இவங்களுக்கு நடந்த விஷயம் வந்துட்டு என்னங்கிறத வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நான் அவங்க ஆர்ஜே சித்தால், நம்ம சேனல் டிஜிட்டல் போதில். நம்ம சேனலை பார்த்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் வந்துட்டு நம்ம டெய்லி வீடியோ பண்ணுறதுக்கு வேறு எவ்வளோ மோட்டிவாக இருக்குது. வாங்க டப்பன் வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் தெரிஞ்சக்கப்புறம் அட என்னதான் ஏன் பிரச்சனை சரின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த 15 யூடியூப் சேனலில் ரொம்ப பிடிச்ச சேனல் வந்து பார்த்திங்கன்னா பரிதாபங்கள். அந்த சேனலில் போயிட்டு ஏதாவது வீடியோ ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஒரு வீடியோ ப்ளே பண்ணேன். எதுவும் அந்த வீடியோ ப்ளே ஆகலை. அப்படி கண்டினியூஸ் எல்லா வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தேன். ஒரு 5-6 வீடியோ கண்டினியூஸாக ப்ளே ஆகலை. சரி ஓகே, பிரச்சனை உண்மையிலேருந்து நடந்திருக்குது. சரி ஓகே, அதை அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி அனலைஸ் பண்ண அப்போ ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. இப்போது இவங்களை வந்துட்டு கை வச்சுருக்குது பார்த்திங்கன்னா சாதாரண ஹேக்கர்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்பேமர்ஸும் கூட தான். ஸ்பேமர்ஸ்னால் யார் நம்ம வாசி தெரிஞ்சுக்கிடணும், நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்கிறவங்க தான் வந்துட்டு ஸ்பேமர்ஸ். நிறைய ஸ்பேம் கால்ஸ் பண்ணுவாங்க, நிறைய ஸ்பேம் மெசேஜ் பண்ணுவாங்க. நம்ம என்றைக்கோ ஒரு நாள் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு உங்களோட மொபைல்லே நீங்கள் எடுங்களாம், கடைசியாக வந்து ஒரு 100-200 மெசேஜில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிஎம்டபிள்யூ கார் வந்துருக்குது, உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்துருக்கு, உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒரு 3 லட்சரூபா கேஷ் ப்ரைஸ் வந்திருக்கு, நீ அதனால் வந்துட்டு கால் பண்ணுங்கள், என்கிட்ட வந்து என்கொயரி பண்ணுங்கள், உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் தாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட ஸ்பேம் மெசேஜஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்பேம் கால்ஸ் வந்து வந்துனே இருக்கும். இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறதுக்காண்டி கூகுள் பார்க்க போவோம், ஏதோ ஒரு கிளிக் இயர் பை திஸ் ப்ராடக்ட், நம்ம ஏதாவது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா அமேசான் நம்மளோட லைஃபுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு சொல்லி அமேசானில் சும்மா சர்ச் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அது 2 நாள் கழித்து வேறு ஒரு வலைதளத்தில் நம்ம வேறு ஒன்று சர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆடாக ஓடும், அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்கும். அடடே இங்கே கம்மியான ப்ரைஸில் இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணுவோம், அது வேற எங்கேயோ கொண்டு விட்டுரும். அப்படி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேமர்ஸ் நம்மளோட செல்லுக்குள்ள நுழைஞ்சு அவங்களோட ப்ராடக்ட்டை வந்துட்டு ரொம்பவே வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காண்டி நம்மளோட இது யூஸ் பண்ணிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்பேமர்ஸோட வேலை. இப்போ இந்த 15 யூடியூப் சேனல்ஸ்க்கு வந்துட்டு என்ன நடந்திருக்குதுன்னா, ஹேக் பண்ணது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சியோட விளம்பரம் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு எல்லா சேனல்லையும் வந்துட்டு ப்ளே ஆகிருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து கண்டுபிடிச்சி சரி ஓகே இது வந்து உண்மையில ஹேக் பண்ண வந்துட்டு ஒரு ஹேக்கர் மட்டும் கிடையாது, ஒரு ஸ்பேமர்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஹேக் பண்ணுறதே முக்கியமான காரணம் எதுக்காக பார்த்திங்கன்னா, முன்னாடி வந்துட்டு இந்த அப்யூஸ் பண்ணுறது, இந்த பிளாக் மார்க்கெட் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணி போடுறதுக்கு வந்து இருப்பாங்க, அதாவது டார்க் வெப்குள்ளே பல ஃபைல்ஸ் ஏற்றுறதுக்கு வந்து இருப்பாங்க. ஆனால் இப்போ ஹேக் பண்ணுறதுக்கு முக்கியமாக இதுக்காக பார்த்தீங்கன்னா காசுக்காண்டி ஹேக் பண்ணுறாங்க. ஹேக்கர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம நிறைய விதமாக பிரிக்கலாம். அதை வந்துட்டு ஒரே ஹேக்கர்ஸ்னால் ஒருத்தவங்க நம்ம சொல்லக்கூடாது, ஒயிட் ஹேட் பிளாக் ஹேட்னு சொல்லி ஏகப்பட்டது இருக்குது. இதில் வந்து ரொம்ப டேஞ்சரானது யார் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேட், அதுக்கப்புறம் ரெட் ஹேட் ஹேக்கர்ஸ் தான் வந்து ரொம்ப டேஞ்சரானவங்க. இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணுறாங்க, பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸை வந்துட்டு ஹேக் பண்ணி இந்த ஸ்பேமர்ஸ் கையில் கொண்டு வாடகை கொடுவாங்க. அவங்க வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு யூடியூப் சைட்லேருந்து கூகுள் ஆட்ஸ் வந்துட்டு என்ன வந்து ப்ளே பண்ணணும்னு நினைக்காங்களோ, என்ன ஆட் ப்ளே பண்ணணும்னு நினைக்காதோ, அவங்க என்ன ஆட் ப்ளே பண்ணணும்னு நினைக்காங்களோ அதான் ஆடாக ப்ளே ஆகும். என்றைக்கு வந்துட்டு இந்த ஸ்பேமர்ஸ் கையில் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல், ஒரு சிறந்த அதிக மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலை வந்துட்டு என்றைக்கு அவங்க கைக்குள்ளே போதோ, அவங்க வந்துட்டு எந்த விஷயத்தை வந்து ஆடாக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க, அதுதான் வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க, அதுதான் வந்துட்டு இப்போ நடந்திருக்குது. ஒரு இப்போ பண்ணவங்க ஒரு ஹேக்கராக இருந்து ஒரு ஸ்பேமர்கிட்ட வாடகை விட்டுருக்கலாம், ஆனால் அப்படி கூட இல்லைன்னா பண்ண ஒரு ஆள் வந்து ஹேக்கராகவும் இருக்கலாம், சேம் டைம் வந்துட்டு ஒரு ஸ்பேமராகவும் இருக்கலாம். இதுதான் வந்துட்டு இப்போ நடந்திருக்குது. இப்போது பெரிய போயிட்டுருக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இந்த பெரிய சேனல்ஸை வந்து டார்கெட் பண்ணி இந்த சேனல்ஸை வந்து ஹேக் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணி ஸ்பேம் பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு நடந்திருக்கு, இதுதான் இப்போ பிரச்சனையாக போயிட்டுருக்குது. இதுதான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். இதில் வந்துட்டு ஒரு 15 பெரிய சேனல்ஸ் ஆல்ரெடி சொன்னால் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு லிஸ்ட்டு போட்டால் நிறைய சேனல்ஸ் வருது. இன்னொரு சில சேனல்ஸ் வந்துட்டு ஹேக் பண்ணியிருக்காங்களாம் பண்ணலையான்னு தெரியாமலே வந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் வந்துட்டு இவங்க வந்து எல்லா பெரிய பெரிய சேனல்ஸை மட்டும்தான் ஹேக் பண்ணுவாங்கிறது இல்லை. இப்போ ஒரு சாதாரண சேனல், இப்போ நம்மளை மாதிரியான சேனல், ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கக்கூடிய சேனலில் மேக்ஸிமம் எல்லா வீடியோ வந்துட்டு கிளிக் ஆகாது. ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து 10K வியூஸு, 12K வியூஸு, 1 லேக் வியூஸும் போகும். அப்படிப்பட்ட வீடியோஸை நம்ம சேனலில் வந்துட்டு ஆக்ட் பண்ணி எந்த வீடியோஸில் வந்து அதிகமாக வியூஸ் போகும் அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம், எதை வந்துட்டு அட்வர்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆடை, பர்டிகுலர் ஆடை பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ப்ளே பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு ஸ்பேமிங் வந்துட்டு இப்படி நடந்துட்டு தான் இருக்குது. இப்போது இந்த 15 யூடியூபர்ஸ் பார்த்து
பார்த்திங்கன்னா முறையாக வந்துட்டு இப்போ இதை எல்லாமே லீகலாக சால்வ் பண்ணி அவங்க வந்து நம்மளோட கூகுள் மூலிமா அதுக்கப்புறமா யூடியூப்போட அஃபிஷியல்கிட்ட பேசி பழைய எல்லா வீடியோஸும் சரி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இவங்கெல்லாம் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க அழகாக தப்பிச்சிருவாங்க, அவங்க அழகாக ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லி போட்டாலே தப்பிச்சுப்பாங்க. ஆனால் ஒரு நம்மளை மாதிரி ஒரு சின்ன யூடியூபர்ஸ் இதில் மாட்டியிருந்தாங்கன்னா அவங்க இதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். சரி ஓகே, இது உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன், தெரியப்படுத்தினேன். இந்த ஹேக்கர்ஸ் இப்படி ஒரு பெரிய பாப்புலராக இருக்கிறவங்க அவங்களோட உழைப்பை சில பேர் இந்த ஸ்பேம் பண்ணுறவங்க கூட மன்னிக்கலாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இவங்களோட உழைப்பு எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணி விட்டுருவாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஒரு வீடியோ பண்ணுறதுங்கிறது சும்மா அந்த கேமரா வச்சுட்டு சும்மா பேசுறது அப்படிப்பட்ட விஷயமே கிடையாது. ஒரு கிரியேட்டர் ஒரு வீடியோ ஃபுல்லாக பண்ணி முடிச்சு அதை அப்லோட் பண்ணி அதுக்கு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வைக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவன் வந்துட்டு சாகணும். நம்ம நாயகன் படத்தில் சொல்கிற மாதிரி தான், நாலு வீடியோ போடுறதுக்கு நாக்கு தளிரும் அந்த மாதிரி தாங்க. ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் அது, வந்துட்டு ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். நான் வந்து வெளியிருந்து பார்க்க தான் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் மாதிரி இருக்கும். அது கண்டென்ட் சர்ச் பண்ணி இதையும் பார்த்தீங்கன்னா நடிக்கிறவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்க. சரி ஓகே, இந்த மாதிரியான தயவுசெய்து இந்த ஆக்டர்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை பார்த்தாங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்பேம் கூட பண்ணிக்கோங்க, தயவுசு அந்த வீடியோலாம் டெலீட் பண்ணாங்க. அது ஒரு கிரியேட்டரோட ஒரு வழி, அது கஷ்டமான வழி. கடைசியில் வந்துட்டு யூடியூப் கஷ்டப்பட்டு அவங்க ரெக்கவர் பண்ணணும், பெரிய பெரிய சேனல்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணிடுவாங்க, சின்ன சின்ன சேனல்ஸ் அவங்கள போய் எப்படி கை வச்சுருந்தாங்க ரொம்ப பாவம். இதான் தெரியப்படுத்தணும் உங்களுக்கு நான் நினச்சேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அந்த 15 யூடியூப் சேனல்ஸில் உங்களோட ஃபேவரட்டான சேனல் எது அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இப்போ இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ் இதில் அவங்களுக்கு பாதி பேருக்கு தெரியாது, நம்ம ஹேக் பண்ணி பட்டிருக்கோமானே பாதி பேருக்கு தெரியாது. உண்மையில் அவங்க ஹேக் ஆயிருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டம். அதுவும் டெலிட் ஆகிட்டாங்கன்னா அவங்களோட யூடியூப் வீடியோஸ்லாம் டெலிட் ஆகிடுச்சுன்னா அவங்க எங்கே போய் ஆட்ட சொல்லணும்னு தெரியாது. ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ், ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சா தெரியப்படுத்திட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே போன்ற ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட கண்டிப்பாக நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் இந்த வீடியோ பற்றி நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய பேசலாம்னு நினச்சேன். இப்போதைக்கு ரொம்ப பேசலாம், ஒரு டைம் வந்து இழுத்துரும் முக்க போட்டுருங்கிறதுக்காண்டி நான் சில கொஞ்சமான விஷயங்கள் பேசிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே போன்ற ரொம்ப சூப்பரான வீடியோட நம்ம பின்னால் சந்திக்கலாம். இன்னும் நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போ இந்த சங்கே நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க, உங்களோட பேர் ஆதரவு கொடுங்க. அதான் நம்ம சேனலுக்கு எப்பவும் என்றைக்கும் வேணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய், have a nice day.